இன்றைய காலகட்டத்தில் நம்மளை சார்ந்து இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்மளை நம்ம தெரு இல்லை பக்கத்துலேயோ சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி இந்த படம் பேசி ஊரே சேர்ந்து பேசி மனசுலையும் வயத்துலையும் பாரத்தை ஏற்றி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த கருத்தில் எல்லாமே படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு இந்த சமூகத்தில் ஒரு பெரும் உரையாடல் நிகழ்த்தும். ஒரு ஊர்லேயும் ஒரு குசும்பானவர்கள் இருப்பாங்க. ஏதாவது இடஒறு பண்ணி விட்டு அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது தூரமாக நின்று பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு வக்கரம். ஒரு புதுமை இயக்குனர் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்ப்பீங்க? இந்த விஷயம் அப்படின்னு ஏதாவது பார்ப்போம். அவர் கதை சொல்கிற விதத்தை கவனிப்பேன், என்ன முறையில் சொல்கிறாருன்னு பார்ப்பேன், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இந்த கதாபாத்திரம் வந்து என்ன சுற்றி இருக்கவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, இது எல்லாத்துலேயுமே நடந்துட்டுருக்க ஒன்று. இளையராஜா சார் பத்தின பயோபிக், தனுஷ் வந்து நடிக்கிறார். ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன் கான்வர்சேஷன் வித் செலிபிரிட்டிலே இன்றைக்கி என் கூட நிறைய செலிபிரிட்டி இருக்கிறாங்க. வெப்பம் குளிர் மலை இந்த படத்தில் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தீரவ். வணக்கம் ப்ரோ. வணக்கம். அண்ட் லெஜெண்ட் ரேபஸ் பாஸ்கர் சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். அண்ட் இஸ்மத் பானு, வணக்கம். அண்ட் டேரக்டர் பாஸ்கல் வேதமுத்து, வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு இயக்குனருக்கு வந்து தன்னுடைய படம் அப்படிங்கிறது, தன்னுடைய முதல் படம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய படங்களில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் வெப்பம் குளிர் மலை உங்களுடைய முதல் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன இந்த படத்தில் இருக்குது, என்ன எனக்கு கிடைக்க போகுது? இன்றைய காலகட்டத்தில் நம்மளை சார்ந்து இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்மளை நம்ம தெரு இல்லை பக்கத்துலேயோ சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி இந்த படம் பேசுது. குழந்தையின்மையை பற்றி தான் அடிப்படையாக அந்த படம் பேசுது. அதே நேரத்தில் அந்த படம் வந்து வெறும் இங்கே படம் பார்க்கும்போது ரொம்ப போட்டு கருத்தாக சொல்லிடுவாங்க போல, அந்த மாதிரியான எந்த டோனுமே இருக்காது. ஆனால் இந்த கருத்தில் எல்லாமே படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு இந்த சமூகத்தில் ஒரு பெரும் உரையாடல் நிகழ்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் அது நிகழுங்கிறது ஓகே. செம்எஸ் பாஸ்கர் சார், தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு படத்துலையும் உங்களுடைய கதாபாத்திரங்களானது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை கொடுக்குது. ஸோ வெப்பம் குளிர் மலையில் நீங்கள் இணைஞ்ச அந்த ஒரு கதையை பற்றி சொல்லுங்க. ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்கள் எனக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விட, ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்களை இயக்குநர்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. ஓகே. ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகணும். வெப்பம் குளிர் மலையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேயும் ஒரு குசும்பானவர்கள் இருப்பாங்க. ஏதாவது இடஒறு பண்ணி விட்டு அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது தூரமாக நின்று பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு வக்கரம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதில் நான் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும், அவங்க குடும்பம், அந்த கிராமம், எல்லாருக்குமே வேண்டி வந்தான். ஆனால் இவன் தான் பண்ணான் அப்படின்றதும் தெரியும். அதுக்காக அவனை யாரும் ஒதுக்கவும் மாட்டாங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க இல்லையா ஊரில், உங்களோட ஐயே அவனை கூப்பிட்டுதலப்பா இல்லைன்னாக்க நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவான் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம், அந்த ஊரில் ஒரு இயல்பாக ஒரு வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை தான் வந்து இயக்குனர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அது ரெஃபரன்ஸ் அப்படின்னாக்கா, அந்த அதுவும் அந்த ஊரில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் அப்படிங்கிறது தான். நல்ல கேரக்டர் அது. ஓகே ஓகே சார். ஸோ நிறைய புதுமுக இயக்குநர்களோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க. இப்போ கூட ரீசெண்டாக வடக்குப்பட்டி ராமசாமி, ஆல்ரெடி ஒரு டிக்ளோனா பண்ணியிருந்தாலும் வடக்குப்பட்டி ராமசாமி ரொம்ப கல்ட் ஹிட் ஆயிருந்தது. ஸோ ஒவ்வொரு புதுமுக இயக்குனர் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்ப்பீங்க, இந்த விஷயம் அப்படின்னு ஏதாவது பார்ப்போம்? அவர் கதை சொல்கிற விதத்தை கவனிப்பேன், என்ன முறையில் சொல்கிறாருன்னு பார்ப்பேன், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், அதை அவர் நேரேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அவ்வளோதான் பார்க்கணும், வேறு என்ன பார்க்கணும்? கண்டிப்பாக. ஓ, எட்டு தோட்டாக்கள் வந்து என்னுடைய மகன் ஸ்ரீகணேஷ் வந்து கதை சொல்லும் பொழுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது அதில் எட்டு தோட்டாக்கள் இருக்குது. அந்த ஒரு ஒரு தோட்டம் வெடிக்கும் போதும் ஒரு ஒரு இன்சிடென்ட்டு, அது எல்லாமே உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது. நல்லா இருக்கு, பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. அந்த நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை மெயில் அனுப்பு, மெயில் அனுப்பு அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், அது போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நைஸ் சார். ஸோ திரவ பிரதர், ஸோ படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த ஆக்டராக வந்து வந்துட்டீங்க. ஸோ உங்களை வந்து எந்த ஒரு விஷயம் இம்பாக்ட் பண்ணிச்சு, இந்த உடனே எடுத்து பண்ணணும் அப்படின்னு? இதுக்கு முன்னே ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஆக்டர் கிஷோர் சுபத்ரா அவங்க ராஜாவுக்கு ராஜா மெல்லிசை பாட்டி மாதிரி. ஸோ அந்த படம் கோவிட் டைமில் கொஞ்சம்
ஒரு சில சிக்கல்னால வெளியில் வர முடியாமல் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸும் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா கொஞ்சம் காலம் தாண்டிச்சு அப்படின்னா. ஸோ அந்த படம் ரிலீஸ்க்காக ஒரு பட்ஜெட் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பட்ஜெட் அப்படியே இருந்துச்சு. அந்த டைம் இந்த கதையும் நான் படித்தேன், வெப்பம் குளிர்மலை கதையை படித்தேன். எனக்கு என்னென்னா தேங்கி நிற்கக்கூடாது, அடுத்த கட்டம் நான் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஸோ அந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் நடிக்கிறதா கிடையாது, வேறு சில ஆர்டிஸ்ட் வச்சு மீட்டிங் செட் பண்ணி அவங்க போய் ஆடிஷன்லாம் பண்ணி பண்ணாங்க. அது ஆனால் ரொம்ப வெவ்வேறு சூழல்னால அதுவுமே தள்ளி போக ஆரம்பிச்சு. ஸோ அப்படின்றப்ப நான் ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த கதாபாத்திரம் பெத்த பெருமாள்ன்ற கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப நெருக்கமாயிருச்சு, நான் ஒரு 15 தடவை 20 தடவை நிறைய பேர் படிச்சிட்டேன். ஸோ எனக்கு அது பண்ணணுன்ற விருப்பம் இருக்குது. அந்த விருப்பமாக அவர்கிட்ட நான் தெரிவித்தேன். அவருக்கு ஒரு திரு தயக்கம் இருந்துச்சு, பட் ஆனால் பண்ணலாம் அப்படின்றதும் அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த பெத்த பெருமாள் கேரக்டர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே போயிட்டோம், நான் ஊருக்கு போயிட்டு நிறையா ரிகர்சல்ஸ்லாம் பண்ணிட்டு அப்புறமா அந்த மக்களுடைய நாங்கள் பழக ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க கிட்டேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, நாங்கள் எதுவும் தனித்துவமாக பண்ணல, அந்த கேரக்டர் என்னவோ அதை அங்கே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. ஓகே ஓகே. ஸோ அது அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐயாவும் ஐயாவோட கேரக்டரும் அந்த மாதிரி தான், நாங்கள் கூட ஒரு கோவம் இருக்கிற ஒர்க் பண்ணுறதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இஸ்மத் பானு அடுத்து உங்ககிட்ட தான் வர கடைசியாக. ஸோ படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், உங்களை வச்சு தான் வந்து கதை வந்து ஓரளவுக்கு நகருது. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரமும் நீங்கள் நடிக்கிறது வந்து ரொம்ப அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்காக ரக்கடாக வருது. எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து எப்படி கதாபாத்திரங்கள் வருதோ அதே மாதிரி உங்களுக்கும் கதாபாத்திரம் வந்து ஜே பேபியாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்த அந்த அனுபவம் உங்கள் கேரக்டர் பற்றி. இந்த படம் வந்து எனக்கு ஒரு நாள் திரவ் சார் தான் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, நம்ம பண்ணலாமா, நம்ம பண்ணால் இது செட்டாக இருக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். அண்ட் இந்த கேரக்டர் இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இந்த இந்த கதாபாத்திரம் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி, இது எல்லாத்துலேயுமே நடந்துகிட்ருக்க ஒன்று. ஸோ இது ஏன் நான் பேசக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அனுப்பி அவங்களுக்கு அந்த கேரக்டர் என்னோடய அப்பியரன்ஸாகவும் அது பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரிகர்சல், அந்த ஊரோடு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரிகர்சல் பண்ணது. அண்ட் அங்கே ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராகவே தெரியல. ஒரு ஃபேமிலியாக நம்ம போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு உண்மை கதையை பேசிட்டு வருவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே அமைஞ்சுது. அண்ட் எம்எஸ் பாஸ்கரப்பாவும் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஏதாவது டேக்ஸ் எடுத்தாலுமே பரவாயில்ல கண்ணா, உன்னால் முடியும், பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இதுக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரெக்டர் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் நடித்து காட்டுறது, அண்ட் கோ ஆர்டிஸ்டாக திரவ் அவர்களும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஓகே, அதனால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கிரேட், சூப்பர். பிரதர், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போஸ்டரை பற்றி உங்ககிட்ட நான் கேட்குறேன். எனக்கு இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு பெரிய பேங்கராக இருந்தது, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜியில் வந்து ரிலீஸ் பண்ணி. ஸோ அது என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலாக போஸ்டரில்? இல்லை, இது நிறைய சொல்லியிருந்தது. இந்த போஸ்டர் பார்த்தும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒன்று தோணும், அது எல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த போஸ்டருக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது இல்லை, அது படமாக அது பார்க்கும் பொழுது இப்போ ஒரு நான் போஸ்டர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களாம் நடிச்சிருக்காங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு கதை சொல்கிறோம், ஒரு படம் பார்க்குறோம். அந்த 2 மணி நேரத்தில் நம்ம ஒன்று ஒன்று இப்போ படத்தில் வந்து ஒன்லைன் சொல்லுங்கள், சீன் பை சீன் சொல்லுங்கள், இப்படி இருக்குங்க. அப்போ போஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் இதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு வேற ஒன்று தோணும், அவருக்கு வேற ஒன்று தோணும், இவங்களுக்கு வேற ஒன்று தோணும். இது வந்து இதுதான் ஸ்க்ரீன் ப்ளேவா இருக்கும், இதுதான் கதையா இருக்கும். அப்போ அப்படிதான் அந்த ஐடியாவாக அதுதான் இயல்பாகவும் இருக்கும். ஓகே சார், இயல்பாகவும் இருக்கும். அதாவது எழுதியிருக்கிறத மட்டுமே பேசணும் அப்படின்னாக்கா அது இல்லை, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருது குறுக்க போக சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருந்ததுன்னாக்கா டைரக்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், இப்போ இன்றைக்கி சினிமா பார்க்கக்கூடிய பார்வை ரொம்பவே மாறிடுச்சு மக்கள்கிட்ட. ஒரு காலத்தில் கமர்ஷியல் படங்கள், இந்த நடிகர் இருந்த படம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தாண்டி இன்றைக்கி வந்து மக்களுடைய அந்த சினிமா ஐடியாலஜி, சினிமா பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆக்டராக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து படம் பண்ணிருக்கீங்க, எப்படி அந்த ட்ரான்ஸ்மேஷன் உங்களால் பார்க்க முடியுது? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்ல படங்கள் எந்த காலத்துலேயுமே நிச்சயமாக ஓடும், வரவேற்பை பெறும் அப்படிங்கிறது தான். நல்லா இல்லாத படங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஜனங்க வந்து எவ்வளவோ பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை பார்த்துட்டு வந்து ஓ அந்த கதையில் வந்து அவ்வளோ பெரிய நடிகரை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னதையும் நம்ம கேட்டிருக்கோம்.
சின்ன ஒரு புதுசாக அறிமுக நடிகர்கள் நடித்து நல்ல ஹிட்டாக ஓடின படங்களும் இருக்கு, புதுசாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறதையும் கேட்டிருக்கோம். அப்படிங்கும் பொழுது எந்த காலத்திலையும் வந்து கதையும் அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதமும் தான் வந்து மெயினே ஒழிய, ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க வந்து அடுத்தது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு 96ல என் பையன் நடித்த கேரக்டர் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா? அப்படி கிடையாது இல்லை. அந்த மாதிரி வந்து இது இதுக்கு இந்த கேரக்டர் இவங்க, இந்த கதை இப்படி இருக்கணும், இதை ஜனங்க இப்படி ரசிக்கிற விதமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின். அந்த காலத்தில் என்ன, இந்த காலத்தில் என்ன, அந்த காலத்துலேயும் ஃபெயிலியரான படங்கள் உண்டு. இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் நான் கேட்குறேன், மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், சில எலமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இப்போது மக்கள் வந்து சார் எனக்கு மலையாளம் சினிமா மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வரணும், படங்கள் வரணும் அப்படின்னு சிலர் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் கன்சிஸ்டண்ட்டான வீக்ஸ் ஃபுல்லாக மலையாளம் மூவிஸ் நல்லா ஓடிட்டு இருந்தது இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் நான் கேட்குறேன் சார், எத்தனை தமிழ் படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக. எத்தனை தமிழ் படங்கள் தெலுங்கில் போயிருக்குது, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு நம்ம தமிழ் படம் அப்படின்னு சொல்லி, இப்போ தசாவதாரத்து மாதிரி இங்கிலீஷ் படம் இருக்குன்னு சொல்லுவீங்களே, ஏன் சொல்ல மாட்டீங்க? நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அவங்களுக்கு. ரைட், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க நம்ம இன்னும் பிரமாதமாக பண்ணலாம். அதெல்லாம் இல்லாமையே நம்ம வந்து இப்போ நீங்கள் எடுத்து எந்த வசதியும் இல்லாத காலத்திலேயே நவராத்திரி எடுக்கலையா, தெய்வமகன் எடுக்கலையா, கர்ணன் எடுக்கலையா, அவ்வளோ பிரமாதமாக சொல்லுங்க. இப்போ பென்ஹர் வந்து அவ்வளோ பிரமாதமாக எடுத்துட்டாங்கன்றாங்க, அதுக்கு சற்றும் குறையில்லாமல் தானே கர்ணன் அஃப்கோர்ஸ் எடுத்துங்க. 1937-40களிலேயே ஔவையார் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க, சந்திரலேகா எப்படி எடுத்திருந்தாங்க அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறது அப்போ இருக்கிறதுங்கிறது கிடையாது. மேக்கிங்கில் ஒரு கவனம் இருக்கணும், அதை சிரத்தையாக பண்ணணும். நடிக்கிற நடிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும், கேமராமேன் புரிஞ்சுக்கணும், டைரக்டர் புரிஞ்சுக்கணும். ஒரு டீம் ஒர்க் தானே, எல்லாருமே சேர்ந்து கரெக்டாக பண்ணால் அந்த காலம் இந்த காலம்ங்கிறது இல்லை, நிச்சயமாக வெற்றி படங்கள் எந்த காலத்துலேயும் கொடுக்கலாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஜே பேபியில் வந்து உங்களோட ரோல் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த படம் இன்னொரு புஷ் அடைஞ்சிருந்திருக்கலாமோ, ஒரு 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 நல்ல படம் ஆனால் ஒரு புஷ் அடையாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக அது எல்லாருமே ஃபீல் பண்ண ஒன்று தான். என்னன்னா, அந்த டைமில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து சைமல்டேனியஸாக ரிலீஸ் ஆச்சு, முன்ன பின்னே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம நம்மளோட சுற்றி இருக்க எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸோட ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஜே பேபியோட ஸ்க்ரீன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் இது ஜே பேபி அப்படின்ற ஒரு படம், கண்டிப்பாக மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம எல்லாருமே ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் ஜே பேபி வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எத்தனை பேர் வந்து நம்ம அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது தெரியாது, எத்தனை பேர் வந்து நம்ம கூடவே இருக்க அண்ணன் தம்பிங்களை மதித்து அந்த உறவை நம்ம பேணி பாதுகாக்கிறோன்றது தெரியாது. ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக பேசின ஒரு படம் வந்து ஜே பேபி. ஆனால் அதுக்கு இன்னுமே வரவேற்பு கொடுத்துருக்கணுமோ அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஓகே, இப்போ வெப்பம் குளிர்மலை ஒரு பக்கம் ஆல்ரெடி சுழலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ சுழலோட சீசன் டூக்கு நான் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை, அதில் நான் பண்ணலை. ஏன்னா அது பண்ணும்போது தான் நம்ம இந்த படம் நான் தனியாக இது பண்ணணும்னு எழுதி அதை பிச் பண்ணி அது கூட போயிட்டு இருந்தனால அது நம்ம பண்ணலை. எப்படி இருக்கு சார், லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர்ஸ், இப்போ மகளிர் மட்டுமா இருக்கட்டும், குற்றம் கிடுதலாக இருக்கட்டும், இங்கே சுழலாக இருக்கட்டும், ஒன்று ஒவ்வொரு மாதிரியான ஜானர்ஸ். ஸோ ஒரு ஒரு த்ரில்லரை வந்து அதை வந்து பேஸ் பண்ணி வச்சிருக்கேன், எக்ஸப்ட் மகளிர் மட்டும், குற்றம் கடிதல், சுழல். ஸோ அந்த ஒரு டச் வந்து வெப்பம் குளிர் மலையில் எதிர்பார்க்கணும். ஆமாம், இப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், த்ரில்லராக தான் இருக்கும் எப்போவுமே, போர் இருக்கும். அப்போ அந்த கேரக்டருக்கான டிப்த் என்னங்கிறத நம்ம அதை யோசிக்கணும். ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான உணர்ச்சிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கண்ணு ஒரு ரெண்டு கண்ணு தான் இருக்குது, ஆனால் அழுகை வந்து பல விதமாக இருக்குல்ல. நம்ம எதை பிடிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், அதுக்குள்ளே அந்த மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அது ரொம்ப சிரி, அது எந்த மூலம் வேணால் நீங்கள் சொல்லலாம், அது உங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப என்னை வந்து அது என்கேஜ் பண்ணுது. ஏன்னா ட்ரெய்லரோட ஃபஸ்ட் ஆஃப் நான் பார்க்குறப்போ ஓகே, ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, குழந்தை பறக்கலை, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த படமே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி எனக்கு ட்ரெய்லரில் ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டில் வந்து என்ன உட்கார வச்சுது. சார், இப்போது நேற்று இளையராஜா சாரோட பயோபிக்குக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, நீங்கள் அதை பார்த்தீங்களா சார்? தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜா சாரை நடிக்கிறார். கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், நான் அதெல்லாம் பார்க்கல, கேள்விப்பட்டேன். ஓகே சார். ஸோ இப்படி பயோபிக்குகள் வந்து இப்போ நம்ம ஊர்களை வந்துட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இளையராஜா சார் பற்றின ஒரு பயோபிக் தனுஷ் வந்து நடிக்கிறாரு, அது நல்ல விஷயம் தானே. அது அந்த மாதிரி எவ்வளோ முதல்ல அம்பேத்கர்லாம் வந்திருக்கு மலையாளத்தில், மகாத்மா காந்தியை பற்றி வந்துருக்கு,
அந்த மாதிரி இது இல்லையா? ஒருவருடைய வாழ்ந்தவர்களுடைய வரது கப்பலோட்டிய தமிழன் என்ன? அது நீங்கள் ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அது ஒரு பயோபிக் தானே, அது அவர்களுடைய வரலாற்றை சொல்வது தானே. அந்த மாதிரி இதுவும் ஒன்றும் நான் இன்னும் பார்க்கல. அது நான் பார்க்கல. ஸோ நீங்கள் யாரோட பயோபிக்கில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க சார்? இல்லை சார், என்ன யாருடைய பயோபிக்கில் நடிக்க வைக்கணும்னு டைரக்டர்ஸ் ஆசைப்படுறாங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை உங்களுக்கு பர்சனலாக இருக்கணும். இப்போ நேற்று தனுஷ் சார் வந்து சொன்னார், எனக்கு வந்து இளையராஜா சாரோட பயோபிக்லையும் ரஜினி சாரோட பயோபிக்லையும் நடிக்கணும்னு ஆசை, ஒன்று வந்து எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் எப்படியா யோசிச்சுருந்துருக்கலாம்? இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லை சார். எனக்கு வந்து ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மக்களுக்காக போராடி உயிரை விடக்கூடிய ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இது எப்போ யார் மூலமாக நிறைவேறுது அப்படிங்கிறது தெரியல, நிறைவேறட்டும் அவ்வளோதான். வேறு யாருடைய பயப்புக்கில் யாருடைய உருவ பயப்போ, ஐயா காமராஜர் அவர்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன், அந்த மாதிரி வேறு யாரோட ஒருத்தருடைய பயப்புக்கில் நடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு பெருசாக ஆசைப்படவும் இல்லை, கிடைச்சதுக்காக ஒரு பெருசாக நான் வந்து குதிக்கவும் இல்லை. ஓகே சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசினது அண்ட் வெப்பம் குளிர் மழை படத்தை பற்றின விஷயங்கள் பேசுனதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேங்கராக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சூஸ் பண்ண முடியாத டாபிக் பேச முடியாமல் சில இடங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you.